நடைபெற்று முடிந்துள்ள டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாதனை புத்தகத்துல இந்திய நட்சத்திர வீரரான ரவிச்சந்திர அஸ்வின் இடம் பெற்றுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய பைனல் போட்டி நேற்று நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டியில இந்திய டீமை 8 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி நியூசிலாந்து டீம் முதல் முறையா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வின் பண்ணி இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் மீதான முகம் ரசிகர்கள் கிட்ட குறைஞ்சிட்டு வர்றதுனால அதை பிரபலப்படுத்த ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை கொண்டு வந்துச்சு. கடந்த 2019 ஆண்டு முதல் நடைபெற்று வந்த இந்த தொடருடைய முதல் சீசன்ல நியூசிலாந்து டீம் கப்பு வின் பண்ணி அசத்தி இருக்கு. இந்தியன் டீம் கடுமையான போராட்டத்துக்கு பின்னால பைனல் போட்டியில தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த நிலையில இந்தியன் டீம் தோல்வியை சந்திச்சாலும் இந்தியன் பவுலரான அஸ்வின் டீமுக்கு பெருமையை தேடி கொடுத்திருக்காரு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் பட்டியல்ல இந்தியாவைச் சேர்ந்த ஸ்பின் பவுலரான அஸ்வின் முதலிடம் பிடிச்சி இருக்காரு. இந்த தொடர்ல 14 போட்டிகளை விளையாடியிருக்கும் அஸ்வின் 71 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இறுதி போட்டியில கூட இவர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. அதே போல இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல மட்டும் அஸ்வின் 4 முறை ஒரே இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா ஆஸ்திரேலிய வீரரான பேட் கமின்ஸ் 14 போட்டிகளை விளையாடி 70 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். இந்த பட்டியல ஸ்டூவர்ட் பிராட், டிம் சவுத்தி, நாத்தன் லயன் ஆகியோர் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளனர். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாபுஷாக்னி 13 போட்டிகளை விளையாடி 1676 ரன்கள் எடுத்து முதலிடத்துல இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா இங்கிலாந்தினுடைய ஜோரூட் 20 போட்டிகளை விளையாடி 1660 ரன்கள் எடுத்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். இந்த டாப் 5 பட்டியல்ல ஒரே ஒரு இந்திய வீரரா ரஹானே மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த தொடர்ல 18 போட்டிகளை விளையாடியிருக்கும் ரஹானி 1174 ரன்கள் எடுத்து ஐந்தாம் இடத்தில் உள்ளார். ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் உள்ளனர்.